தன் பிக்சர்ஸ் சொல்லணும். சரி, இந்த கோவிட் டைமில் வந்து இவ்வளோ பெரிய இவ்வளோ நம்பர் ஆஃப், ஏன்னா எவ்ரிடே ஆல்மோஸ்ட் நாங்கள் ஷூட் பண்ணும்போது 400 to 500 பீப்புள் இருப்பாங்க ஸ்பாட்டில். அது அதுக்கப்புறம் இங்கே ஒரு செட் ஒன்று போட்டு ஒரு மாலில் நடக்கிற ஒரு கதைன்றதுனால எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய மால் மாதிரியே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஏன்னா விஜய் சார் வச்சு நம்ம எங்கேயோ லைவ் மாலில் லைவ் இடத்துல போய் எடுக்கணும். நாங்கள் டெல்லி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம், அங்கே கூட எதுவும் முடியல எங்களால். ஸோ அதனால் அதே மாதிரி ஒரு மாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த ஐடியா கேட்கும் போதே யாராக இருந்தாலும் ஐயோ இது நடக்கிற காரியமாக எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி அது அங்கே நம்ம ஒரு டிமோட்டிவேட்டிங்காக தான் போய் அது கடைசியில் வேறு மாதிரி போய் முடியும். ஆனால் சன்னு தான் இது ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி ஆக்சுவல் ஒரு மால் என்ன சீலிங் ஹைட் இருக்கும், என்ன விட்த் இருக்கும், என்ன லென்த் இருக்குமோ அந்த டெப்த் இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செட்டு போடுறதுக்கு காரணமாக இருந்தது வந்து சன்னோட சப்போர்ட் தான். ஃப்ரம் டே ஒன்று நான் வந்து இவர் மாறன் சார்கிட்ட கதை சொன்ன அன்னையிலேருந்து எனக்கு வெரி சர்ப்ரைசிங் என்னென்னா, நான் கதை சொல்லும் போது மாறன் சார் அண்ட் விஜய் சார் ரெண்டு பேருமே ஒன்றா இருந்தாங்க. இந்த கதை சொன்னேன், எனக்கு நான் டெலிவிஷன்லேருந்து வந்தனால பேசிக்கலி எனக்கு நான் அவர் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்ப்பேன் மிஸ்டர் மாறன் சார். அவர் அந்த கதை கேட்டு நான் ஃபஸ்ட்டு கதையெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நினச்சேன். பார்த்தா அவர் கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கதையில் டிஸ்கஷனே அதுக்கு அங்கேருந்து ஒரு 5 நாள் போயிருக்கும். சார் அவருக்கு தோன்ற ஐடியா சொல்லுவார், அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது அவங்க இன்னும் எவ்வளோ பேஷனாக எவ்வளோ சின்சியராக இருக்காங்க, அதனால தான் அந்த ஹைட்ஸில் இருக்காங்கன்னு. அந்த படத்தில் ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸ் வரும், அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபைட் வச்சு நம்ம படத்தை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறதில் அதை வந்து அந்த படத்தில் அகாமடேட் பண்ணதும் அவர் சொல்லி தான் அதை கரெக்டாக கதைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கு. ஸோ அவ்வளோ சின்சியர் ரொம்ப பேஷனேட்டோட இந்த படத்தில் வந்து அவங்க நாட் ஓன்லி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ப்ரொடியூசர் மாதிரி மட்டும் இல்லாமல் இதை வந்து ரொம்ப அவங்க க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபிலிமாக வந்து எடுத்து பண்ணி கொடுத்ததுக்காக சன் பிக்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. மாறன் சார் அண்ட் காவ்யா எல்லா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், என்னோடய சின்சியர் தேங்க்ஸ். தென் வந்து விஜய் சார் தான் இது எல்லாத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் ஏன்னா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் கதை சொன்னேன், சார் கதை கேட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் டு இன்டர்வலில் பண்ணலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவர் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து சொன்ன அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னென்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க நான் ரெடி, நான் நீங்கள் வந்து மீதி விஷயத்தை பார்த்துக்கோங்க இதான் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து சரி, நான் ரொம்ப லெத்தாஜிக்காக இருப்பாங்க, ஒரு பாதி கேட்பாங்க பாதி கேட்காம இந்த மாதிரிலாம் நினச்சோம். பட் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதோட டபுள் த எஃபர்ட் வந்து ஆன் ஆல் எவ்ரி சைட் இருக்கும். ப்ரெப்பாக இருந்தாலும் சும்மா ஒரு ப்ராக்டிஸோ இல்லை ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப சின்சியராக இருப்பார், சின்சியராக பண்ணி கொடுத்தாரு. எங்கே ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் நமக்கு ஏதாவது மைண்ட் ஏதாவது ஆகிற மாதிரி இருந்தால் கூட அவர் சப்போர்ட் பண்ணி எல்லாமே க்ளீனாக பண்ணார். ஸோ அதுக்கு நம்ம ஜென்யூனாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட்டையும் கரெக்டாக சின்சியராக எடுத்து கொடுக்கணும்னு ஆஸ் எ டீமாக ஒர்க் பண்ணி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரும்ப ஒரு ப்ரெஸ் மீட், இன்னொரு படம் முடிஞ்சு மீட் பண்ணுறதுல. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு தெரியும் நான் சாரோட எவ்வளோ பெரிய ஃபேன், அண்ட் அவரை பார்த்து மட்டுமே சினிமா கற்றுக்கிட்டேன். அது அதுக்கப்புறமா தான் சினிமாக்குள்ளே வந்ததாகட்டும், என்னோடய 4வது படத்தில் அவருக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதாகட்டும். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய என்டையர் க்ரூ அவங்க இருந்து அவங்களும் சேர்த்து இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணி சாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சோம். பட் ஆனால் படத்தோட ரிலீஸ் டேட் ரொம்ப நெருங்க நெருங்க எல்லாருக்குமே வேலை ஜாஸ்தியாக இருக்கிறதால அவங்களாம் வர முடியல. ஸோ அவங்களோட ஒட்டுமொத்த சார்பாக நான் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட முதல் நன்றி கமல் சாருக்கு, எனக்கு எங்கேயோ இருந்து சினிமா இன்ஸ்பயர் பண்ணி என்ன இந்த இடத்துக்கு ஒன்று நிறுத்தினதுக்காகட்டும், அண்ட் இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்து டைரக்ட் பண்ண வச்சதுக்காகட்டும், என்னோட ப்ரொடியூசர்ஸ் மகேந்திரன் சார், டிஸ்னி ப்ரோ, படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் உதயநிதி சார், ரெட் ஜெயின் மூவிஸ் அண்ட் மீதி அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய பெரிய நன்றி. அண்ட் ப்ரெஸ் மீடியா அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நீங்கள் மட்டுமே படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ அதை திரும்பவும் இந்த படத்துலையும் செய்வீங்கன்னு நம்புகிறேன். படத்தில் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஒர்க் நடந்திருக்கு இந்த படத்தில். அண்ட் அது நீங்கள் பார்த்துட்டு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. அண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச படமாக விக்ரம் இருக்குங்கிறதுல நான் ரொம்ப நம்புகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். டைட்டிலில் வந்து இந்த துப்பாக்கி இந்த ரவையெல்லாம் இடம்பெற்றிருக்கு, துப்பாக்கி ரவையெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து அவரோட பேர்லேயே ஒரு இடத்துல லோகேஷ்னு ஆரம்பிக்கிற இந்த இதில் பார்த்தேன் டைட்டிலில் துப்பாக்கி போட்டிருக்கீங்க எல் வந்து, ஏன் அவ்வளோ இனிமேல் வர படம் எல்லாமே ஆக்ஷன் தானே? நீங்கள் உங்களோட பேர் ஆரம்பிக்கிறப்பவே லோகேஷ்ங்கிற எல் துப்பாக்கி வச்சு போட்டிருந்தீங்க சார். அது எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே அந்த பேர் வரும். அதாவது கமல் சாரில் இருக்க எல்லையும் துப்பாக்கி இருக்கும், விஜய் சேதுபதியில் இருக்க ஈயில் புல்லட்ஸ் இருக்கும், அண்ட் ஃபஹத் ஃபாசிலில் வர எல் துப்பாக்கி இருக்கும். அது அது சும்மா ஃபாண்ட்டாக எவ்வளோ தூரம் சும்மா க்ரியேட்டிவாக பண்ண முடியும்னு சொல்லி பண்ணதான். அண்ட் நீங்கள் சார்கிட்ட கேட்ட அந்த டைலாக் வந்து காடு, இது வந்து படத்தில் வர டைலாக், அது ட்ரைலரில் வந்து நல்லாயிருக்கும்னு நான் தான் சொல்லி வைக்க சொன்னேன். அது சார் மீன் பண்ணுற காடு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆர்கனைஸ்ட் க்ரைம் நடக்கிற ஏரியா, அந்த காடை மீன் பண்ணி சொல்லியிருப்பார் சார்.